இன்னைக்கு நம்ம டம்பர்ஸ் குக்கிங் யார் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொண்ணு தான் பண்ண போறாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு டம்பர்ஸ் குக்கிங் தான். அப்படி என்ன பண்ண போறாங்க? அவங்க 30 முட்டையில ஒரே ஆம்லெட் போட போறாங்க. ஆமா, நீங்க ஒரு முட்டையில ஆம்லெட் போட்டு பாத்திருப்பீங்க. 30 முட்டையில ஒரே ஆம்லெட் போட்டு பாத்திருக்கீங்களா? அதை நீங்க பாக்க போறீங்க. முப்பது மூட்டைக்கு உங்களை தக்காளி வெங்காயம் என்னடா ஒரு மூட்டை கொண்டு வந்தவங்க கொண்டு வந்திருக்கீங்க, இதை வச்சு பாத்திக்கிறீங்களா? சொல்லவே இல்ல, ஐஸ்கிரீம் அது, ஐஸ்கிரீம் அது, சீஸ் செம்மையா இருக்கு, பட்டர் இருக்கு. மேல கொழுப்பு மாதிரி வெறித்தனம். என்னப்பா வெங்காயத்தை போடல? என்ன செய்ய போறீங்க? முட்டைய வந்து வறுக்கறீங்க, முட்டைய பொறிக்கிறீங்க. சரி, இதை பார்க்குறப்ப இப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு தோணுது உனக்கு? இப்பயே எச்சு ஊருது. எச்சு ஊருதா உனக்குடா? உனக்கு எச்சு ஊருதா? நறுக்குவாக்கா, எப்ப ரெடி ஆகும் தெரியல. எது கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க போலப்பா. இதை பார்த்தா சாப்பிட்ற மாதிரியா இருக்கு? இதை பார்த்தா அப்படி தெரியல. சமைச்சு முடிச்ச போறது குடி கனவு காட்டுறீங்க. வருங்க இப்ப தெரியுதா இதுக்கு ஏன் டம்பஸ் குக்கிங் பேர் வச்சிருக்கோன்னு? ஆம்லெட் போட்டு திருப்ப முடியாம இருக்காங்க. நீங்க தூக்குங்க, தூக்க மட்டும் செய்யுங்கக்கா. அடியில் நல்லா அப்படியே விடுங்க, அப்படியே விடுங்க. எப்படி
என்ன பண்றாங்க? கோலம் போடுறாங்க, தங்கோலி கோலம், மிளகுப்பொடி, மிளகுப்பொடிய போடுறாங்க. அது தண்ணி ஒரு ரசி என்னது? மறுபடியும் உள்ள போன பாய் வெளியே வர போறான். மறுபக்கம் இது உள்ளப்பா சமையல், சமையல் என்றால் இது உள்ளப்பா சமையல். எத்தனை பட்டரு அத்தாடி வைப்பாங்க. வாங்க வேறு வேலாம் தூக்கி உள்ள போட்டு இருக்கா சட்டி. அதெல்லாம் நல்லா சமையல் கொஞ்சம் தான் செய்வாங்க. வேற லெவல்ல வரும் போல வேகவே இல்லக்கா. டம்பஸ் குக்கிங்ல விருத்தரமா டம்பஸ் குக்கிங் நினைக்கிறேன். நம்ம இப்ப போறது ஆம்லேட் இல்ல, வேற என்னமா போட்டுட்டு இருக்கோம், ரொம்ப நேரமா போட்டுட்டு இருக்கோம். என்ன போறோம் போட்டுட்டு இருக்கோம். போடுங்க ஓகே. ஃபர்ஸ்ட் 30 ஆம்லெட் டேஸ்ட் பண்ணுறதுக்காக நம்மகிட்ட தியாகு வந்திருக்காரு, அதுவும் முதலாக வந்திருக்காரு. என்ன டேஸ்ட் பண்ண போகிறீங்க, எந்த டேஸ்ட் பண்ண போகிறீங்க? பெருசாக இருக்குல்ல? ஆ, அங்கே தான் பெருசாக இருக்கா. சாப்பிடுங்க பாவோம். பெரிய ஆம்லெட். ஆமாம், பெரிய ஆம்லெட். பிரெட் மாதிரி ஆம்லெட். பிரெட் மாதிரி ஆம்லெட். ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர். பயங்கரமா சாப்பிடுறாரு. One eternity later. என்ன பண்றீங்க? ஏதா சொல்லுங்க. ஓவராலா எப்படி இருக்கு? ஆமா, எப்படி இருக்கு? நல்லா டேஸ்டா தான் இருக்கு. டேஸ்டா தான் இருக்கு. அப்புறம் பல சுவையா இருக்கு. பல சுவையா இருக்கு. அப்ப பீசா மாதிரி நீங்க சொல்லல அங்க. பீசா மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கா? சூப்பரா சூப்பரா இருக்கு. அவன் தின்றதுக்குள்ள எனக்கு எச்சி ஒளி இருக்கு. எச்சி ஒளிரும் போலயே. இதோட சேர்த்துடா, இந்த பொங்க கிடைக்கும்டா. நான் வாங்கிட்டதா? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? பாதி வெந்து வேகாமல் கொஞ்சம் புதுவிதமான டேஸ்டா இருக்கு. புது விதமான டேஸ்டா இருக்கு. அது என்ன டேஸ்ட்னு சொன்னா நாங்க தெரிஞ்சுக்குவோம். என்ன ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. அதே சொல்லக்கூடாதுல்ல, சொல்லிட்டா அப்புறம் நீங்க அலர்ட் ஆயிருவீங்கல்ல. அப்பா செம்மையா அமுக்கிட்டா. சூப்பர் வித்தியாசமான டேஸ்ட் உண்மையிலே. இந்த பைசா ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நாங்கள் இது சாப்பிட்டது இல்லை, ஆனால் நம்ம வீட்டிலலாம் சாப்பிடலாம். பைசா ஹோட்டலில் சாப்பிட்டா எப்படி இருக்குமா? ஆமாம், அதாவது பாதி வெந்தும் பாதி வேகாமையும், பாதி புளிச்சும் பாதி புளிக்காமையும். ஆமாம், வித்தியாசமாக வித்தியாசமாக இருக்குது. உண்மையில வேறு லெவலில் இருக்குது. வித்தியாசமாக இருக்குது, புதுசாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஒரு நாள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி. ஆமாம், ஏன்னா மொத்தம் 300 முட்டை, 30 முட்டையே போடணும். ஆமாம், 30 முட்டையே போனோம். டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒன் டைம் பண்ணால் செம்ம, உண்மையில வேறு லெவலில் இருக்குது. யாஸ், அதெல்லாம் சாப்பிட்டு எடுப்போம். இவன் ரிவ்யூஸ் சொல்ல வரலைங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு எப்போ ஓடி போய் சாப்பிடலான்னு தாங்க பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்க பாருங்க, எவனாவது ரிவ்யூ சொல்கிறானு பாருங்க. விடுங்கடா எங்களை, நாங்கள் போய் சாப்பிட்றோம்டான்னு இருக்காங்க.
வேற லெவலா இருக்கு. வேற லெவலா இருக்கான். வெறுத்தனமா இருக்கு. அப்ப இது டம்பஸ் குக்கிங் கிடையாதா? தக்காளியோட புளிப்பு அந்த முட்டையில வந்து கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு. இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நல்லா இருக்கு. வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமா, அழகா நல்லா இருக்குமா? இதை சும்மாவே ஃபுட்டை கொடுத்தாலே நல்லா இருக்குன்னு சொல்லியா? சூப்பரா வந்து சூப்பரா இருக்கு. சூப்பரா வந்து சூப்பரா இருக்கான். அப்படியே ஃபைவ் ஸ்டார். அது கேம்பரி பாட்டு வருதா? நல்லா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. வேற லெவல்ல இருக்கா? சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கா? பயங்கரம் சக்சஸ். பயங்கர டேஸ்டா இருக்குப்பா. வேற லெவல், வேற லெவல்ல இருக்கு. இது டம்பஸ் குக்கிங் கிடையாது, இது பெர்ஃபெக்ட் குக்கிங். பயங்கரமா இருக்கு.